பெரிய அதிசயங்களை செய்கின்ற தேவன், உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையப்பா. நீர் எங்களோடு பேசும் அப்பொழுது எங்களுடைய இதயம் புதிதாய் மாறும் சுவாமி. நீர் எங்களோடு பேசும் அப்பொழுது ஆண்டவரே நாங்கள் உம்முடைய உமக்கு பிரியமாய் செய்யக்கூடிய மனிதர்களாய் மாறுவோம் சுவாமி. நீர் எங்களோடு பேசும் அப்பொழுது எங்களுக்கு உத்தம இதயம் வரும் சுவாமி, எங்களுக்கு பரிசுத்தம் வரும் ஆண்டவரே, ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் எங்களுக்கு வரும் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் கட்டப்படுவது இந்த சித்தமா இருக்கிறது ராஜா, நாங்கள் கட்டப்பட உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும் சுவாமி. ஆசீர்வதியும் இந்த நேரத்துல ஒவ்வொருவரோடும் பேசும் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்தவுடன் அதை அவரை குறித்து அதை வந்து கடவுளுடைய மகிமைக்கென்று அதை செலுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவனுக்கு இல்லாதிருந்தது. அதற்கு பிறகு நாம் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவன் வந்து கேர்லெஸ்னஸ், அதாவது கடவுளுடைய பரிசுத்தத்தை அவன் காப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தும் அவன் அதை குறித்து ஒரு கவலையற்ற இருந்த ஒரு காரணத்தினாலே கடவுளுடைய வார்த்தைகளை கடவுளுடைய கட்டளைகளை அவன் அநேக நேரத்தில் மீறினான். இவைகள் எல்லாம் அவன் செய்தும் தேவ ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். இது வந்து ஒரு பெரிய பசில். என்னன்னா, கடவுளுடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் அநேக தலைவர்கள் இந்த மாதிரி சிம்சோன் தவறுகிறது மாதிரி தவறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவரின் வரம் எடுக்கப்படுவதில்லை. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திலே ஒரு புதிர் என்று கூட சொல்லலாம். ஆதலால் ஆவிக்குரிய வரங்கள் தங்களை விட்டு எடுபடாத நிலையிலே தவறி விழுந்த இந்த தலைவர்கள் எப்பொழுதும் தாங்கள் எந்த இடத்தில் தவறி விழுந்தோம் என்பதை அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை, யோசித்து பார்ப்பதில்லை, சிந்தித்து பார்ப்பதில்லை. சிம்சோனுக்கும் ஒருவேளை கடவுள் அவன் சிங்கத்திற்கு முன்பாக நிற்கும் போது ஏதாவது அவனுக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருந்தால், ஒருவேளை அவன் பின்னால் மனம் திரும்பி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி அவனுக்கு வந்து சிங்கத்தின் முன்பாக அவன் நிற்கும் போது கடவுள் அவனை கைவிட்டிருந்தால் அவன் ஒரேடியாக தைரியம் இழந்து மனம் நொந்து போனவனாகவும் மாறியிருக்கலாம். எப்படியும் நடக்கலாம், நமக்கு தெரியாது. ஆதலால் எந்த ஒரு காரணத்திற்காக தேவன் தன்னுடைய பிள்ளைகள் தவறி விழும்போது, அதுவும் லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க தவறி விழும்போது தன்னுடைய ஆவியானவரை அவர்களை விட்டு எடுக்காமல் இருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை.
ஒருவேளை கடவுள் ஒரு மனிதனுக்குள்ளாய் வந்த பிறகு இந்த நீடிய பொறுமையோடு அவனை சகித்து கொண்டு அவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ரொம்ப பொறுக்க முடியாமல் போகும்போது அவனை விட்டு விலகுகிறார் என்று தெரிகிறது. அதாவது ஒரு பேய் ஒரு மனிதனை பிடித்திருக்கும் போது, அந்த பேய் அந்த அசுத்த ஆவி பிடித்திருக்கும் போது அந்த மனிதனை விட்டு அந்த பேய் அகலும் போது மிகுந்த சத்தமிட்டு ஆக்ரோஷமாய் வெளியேறும் என்று பார்க்கிறோம். நம் வேதத்தில் அநேக இடங்களிலே பார்க்கும் போது பேய் வெளியேறும் போது மூர்ச்சையாய் விழுந்தார்கள், மிகுந்த சத்தமிட்டு அது புறப்பட்டு போயிற்று, பேய் வெளியே போய்விட்டது என்பது எல்லோருக்கும் தெரிந்த வண்ணமாயிருக்கும். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை விட்டு விலகும் போது அவர் அதிகம் சொல்லாமல் அவர் சென்று விடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது தேவன் விலகினதை மனிதர்கள் உணரக்கூட அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை, இல்லை ஒருவேளை அவர் போய்விட்டார் என்பதை அவர்கள் அறியக்கூட அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லையோ என்னமோ தெரியவில்லை. சிம்சோனுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கிருபைகள் தொடர்ந்து இருந்தது. ஒருவேளை தொடர்ந்து அந்த மாதிரி தேவ கிருபை தன்னை தாங்கியதுனாலே அவன் நினைத்திருக்கலாம், ஒருவேளை கடவுள் நான் செய்வது எல்லாவற்றையும் அங்கீகரிக்கிறார் போல இருக்கிறது என்று தவறாக எண்ணிவிட்டான் போல இருக்கிறது சிம்சோன். மூன்றாவது, அதாவது இரண்டு விஷயங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நாம் பெரிய தவறுகள் என்று பார்த்தோம். மூன்றாவது ஒரு பெரிய தவறை அவன் செய்தான். நாம் இந்த விஷயத்தை தியானிக்க எழுதுவதற்கு முன்பாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரம் 25 வசனம் யாராவது ஒருவர் வாசியுங்கள். அனைத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் வளங்கள் நோக்கமாக இருந்து எய்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எவ்வளவு, அதாவது எபிரேயர்லே ஜுவல் அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தை சொல்லலாம். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வசனம் இது, தேவனுடைய வார்த்தை பாருங்க. மோசேயை பற்றி எபிரேயத்தின் நிருபத்தை எழுதியவர் இப்படியாக சொல்கிறார், மோசே எகிப்து அரண்மனையில் வளர்க்கப்பட்டான், எகிப்தின் பாவ சந்தோஷங்கள் எல்லாம் அவனுக்கு முன்பாக இருந்தது. யாரும் வந்து சிம்சோன் அம்மா அப்பாவுக்கு சொன்ன மாதிரி, மோசேவுடைய அம்மா அப்பாவுக்கு இவன் வந்து திராட்சை ரசம் குடிக்க கூடாது, இவன் தலைமுடி கத்தரிக்கப்படக்கூடாது, இவன் தேவனுக்கு என்று நசரேய விரதம் பூண்டவன், இவனை வைத்து நான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க போகிறேன் என்று சொன்னதாக வேதத்திலே ஆதாரம் இல்லை. ஆனால் மோசே பற்றி இப்படியாய் வருகிறது, எதுவுமே சொல்லப்படாமல் இருந்தும் அவனுடைய இதயம் தேவன் மீது ஒரு அன்பு அவனுக்கு வந்து வளர்த்து கொண்டான், அன்பை வளர்த்து கொண்டான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவரிடத்திலே அன்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சின்ன வயசுல இருந்து ஒருவேளை அவங்க அம்மா கிட்ட இருந்து அவனுக்கு அது வந்திருக்கும். அந்த அம்மா பாருங்க, அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அதை வந்து எப்படியாவது காப்பாத்தி கடவுளுக்கு மகிமையாய் வளர்க்கணும்னு அந்த தாய் நினைக்கிறாள். அதனால அந்த நாணலுக்குள்ளாக கூடையிலே பின்னி அந்த தண்ணீரிலே அனுப்புகிறார். அவருடைய விசுவாசத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். மோசே அந்த விசுவாச விதை அவனுடைய இதயத்திலே விதைத்த வண்ணம் வளர்கிறான். எப்படி வளர்கிறான்? எகிப்தின் பாவ சந்தோஷங்கள் சுற்ற தன்னை நெருக்க வளர்கிறான். எல்லாவித பாவ சந்தோஷங்களையும் அவன் பார்க்கிறான். உங்களுக்கு தெரியும், ஒரு இளவரசன் எப்படி வளர்வான், அவனுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும். இந்த எகிப்தின் பாவ சந்தோஷங்கள் மத்தியிலே அவன் வளர்ந்தாலும் கடவுள் மீது அன்பு அவனுக்குள் வளர்ந்து கொண்டிருந்தது. ஏன் வளர்ந்தது என்றால், தேவனுடைய அன்பை தனக்குள்ளாய் வளர்த்தவனாய் இருந்தான் மோசே.
அதனாலதான் அப்படி போட்டிருக்கு. அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை பார்க்கலும் தேவனுடைய மனுஷர்களோடு துன்பம் அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டான். எதற்காக தெரிந்து கொண்டான்? ஏன் எல்லா பெரிய ரிச்னஸ் ஆஃப் ஈஜிப்ட், எகிப்தின் வளமை, எகிப்தின் ஆளுகை, இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏன் தன்னை ஒரு மதிக்காத ஒரு ஜனங்களோடு போய் அவர்களோடு ஏன் சேத்தை அலைய வேண்டும்? அவன் என்ன காரணம்? எகிப்தின் பொக்கிஷங்களை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அவன் பாக்கியமென்று எண்ணினான். தேவனுடைய மனுஷர்களோடு சேர்ந்து நிந்தை அனுபவிப்பதை சில பேர் அதிக பாக்கியமாக கருதுகிறார்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அனுபவிப்பதை சில பேர் அதிக பாக்கியமாக நினைக்கிறார்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை, நாம கிறிஸ்துவின் நாமம் நமக்கு தரிக்கப்பட்டதை எல்லோரும் அறிந்தால் நம்ம எல்லாரும் தூக்கி எல்லாம் வச்சு ஆட மாட்டாங்க. வேதத்துல பாக்குறோம், கடவுளுடைய பிள்ளைகளோடு அவன் வந்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணின பிறகு பார்வோனுக்கு முன்பாய் மோசேயும் ஆரோனும் துரத்திவிடப்பட்டார்கள் என்று போட்டிருக்கிறது. மோசேக்கு முன்பாக அரையணையில் உட்கார்ந்திருக்கும் அந்த பார்வோன் மோசேக்கு ஒரு ஜூனியர் இளவரசனா இருந்திருப்பான், மோசே பார்த்து வளர்ந்தவனாக கூட இருந்திருப்பான். ஆனால் மோசே அவனுடைய சமூகத்திலே போய் கடவுளுடைய ஜனங்களை நீ விடுதலை செய் என்று சொல்லும் போது பார்வோனுடைய சமூகத்திலிருந்து மோசேயும் ஆரோனும் அநேக நேரம் துரத்தி விடப்பட்டார்கள் என்று போட்டிருக்கிறது. ஆரம்ப நாட்களிலே முடிவு வேற மாதிரி இருக்குது. தேவன் வாளாக்காமல் தலையாக்குகிறார், கீழாகாமல் அவனை மேல்படுத்துகிறார். இதெல்லாம் நடக்குது. ஆனா இதெல்லாம் நடப்பதற்கு முன்பாக நடக்கும் ஒரு காரியம், அவனுக்கு அவமானமும் நிந்தையும் வருகிறது. எந்த எகிப்திலே ராஜகுமாரனாய் நடந்து வந்தானோ, எந்த எகிப்திலே மேன்மையாய் கருதப்பட்டானோ, எந்த எகிப்திலே தன்னுடைய தாயார் மகாராணியின் அரவணைப்பில் வளர்ந்தானோ, அதே எகிப்தின் அரண்மனையிலே அநேக நேரம் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அனுபவிக்கிறான், கடவுளின் நிமித்தம் நிந்தையை அனுபவிக்கிறான். ஒருவேளை அவனை பார்த்து சொல்லியிருப்பாங்க அவனுடைய நண்பர்கள், ஏன் மோசே உனக்கு இதெல்லாம்? உடனே அவன் மனசுல நினைச்சிருப்பான், தேவன் என்னை அவருக்காக செதுக்கி கொண்டிருக்கிறார், செதுக்குவதற்கு என்னை அனுமதிக்கிறார், இது ஒரு பெரிய பாக்கியம் என்று கூட அவன் நினைத்திருக்கலாம். ஏனென்றால் அன்பு, அன்பு கடவுள் மீது நாம் வைக்கும் அன்பு, அந்த அன்பு கடவுள் மீது நாம் வைக்கும் அன்பு நம்மை பெரிய காரியங்களை செய்ய பண்ணுகிறது. இந்த உலகத்தின் பொக்கிஷங்களை குறித்து நாம் ஒரு பொருட்டென்று நினைக்காதபடிக்கு தேவ மகிமையை, இனிவரும் மகிமையை, கடவுளோடு நாம் இருக்க போகிறோம், அவருடைய கண்களிலே நமக்கு தயவும் கிருபையும் ஒரு நாள் கிடைக்க போகிறது, இப்பொழுதே அவருடைய அன்பு இவ்வளவாய் இனிக்கிறதே, அவருடைய சமூகத்திலே நித்தமும் நான் அமர்ந்திருக்கும் போது, இனிவரும் வாழ்க்கையிலே நான் அமர்ந்திருக்கும் போது அது எவ்வளவு மகிமையாய் இருக்கும் என்று சற்றே எண்ணி பார்க்கிறான் மோசே. இப்பொழுது நடக்கும் காரியங்கள் எல்லாம் அவனுக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. எல்லா அவமானங்களும் அவனை விட்டு விலகி போகிறது. கடவுள் மீது நாம் வைக்கும் அன்பு, அன்பு செய்யும் புரட்சி. மனிதர்களுடைய இதயத்திலே அன்பு செய்யும் புரட்சி. எத்தனையோ மிஷனரிகள் நல்ல டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லா வசதிகளையும் விட்டு விட்டு எங்கோ ஒரு ஒரு கிராமத்துல, குக்கிராமத்துல மின்சார வசதி இல்லாமல், சாதாரண வசதிகளில் கூட இல்லாமல், நிந்தைக்கும் வருத்தத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஏழ்மைக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து எல்லா இடங்களிலும் அவர் சென்று கிறிஸ்துவின் அன்பை சொன்னதினாலே இன்றைக்கு அநேகம் பேர் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவினால், அந்த அந்த கல்வியினால் வரும் நன்மையை அனுபவித்தவர்களாய் இந்த அமெரிக்க தேசம் முழுவதும் பரவி விரவி இருக்கிறார்கள். ஆனால்
சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இதெல்லாம் அவன் அறியாதவனா? இதெல்லாம் அவனுக்கு ஒரு வேளை தெரிந்திருக்கலாம். அவன் தன் தாயையும் தந்தையையும் பார்த்து சிம்சோன் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் சொல்றான், நான் அந்த பெலிஸ்திய பெண்ணை பார்த்தேன், அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளையே நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்ப உங்க அம்மா அப்பா சொல்றத அவளுக்கு லவ் எல்லாம் கிடையாது, அவன் வந்து கல்யாணத்திற்கு முன்பாக அந்த பெண்ணோடு பழகினதாக வேதத்திலே ஆதாரம் இல்லை. முதல் முதலாக அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு தான் அவன் வந்து அந்த பெண்ணோட பேசுவதை பார்க்கிறோம். அதனால லவ் எல்லாம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் பெலிஸ்திய பெண்ணைத்தான் மனம் செய்ய வேண்டும் என்று ஒரு கந்தனம் கட்டி கொண்டிருக்கிறான். அது அவனுக்கு நோக்கமாக இருக்கிறது. பெலிஸ்திய பெண்களில் தான் மனம் செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்திருந்தான். ஏன் அந்த முடிவெடுத்திருந்தான் என்றால், பெலிஸ்தியர்கள் மீது ஒரு அன்பு, தேவனுடைய மனிதர்கள் மீது ஒரு வெறுப்பு. கடவுளுடைய பிள்ளைகளோட நேசிக்கிறவன் கடவுளுடைய பிள்ளைகளோடு இருப்பான். அவனுடைய மனசு வேற எங்கேயாவது பாருங்க, மோசே அரண்மனையில் வளர்கிறான், கடவுளுடைய பிள்ளைகளோடு வந்து சேர்கிறான். சிம்சோன் கடவுளுடைய பிள்ளைகளோடு வளர்கிறான், ஆனால் பெலிஸ்தியரிடத்தில் போய் வாழ நினைக்கிறான். இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. தேவ அன்பு நம்முடைய இதயத்துல இருக்கும் போது கடவுளுடைய பிள்ளைகளோடு தானாக போய் நின்று விடுவோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த ஜனங்களை விட்டு விலகிப்போ, இவங்க ரொம்ப மோசமானவங்க, மனங்கா கழுத்துள்ளவர்கள், இவர்களை அழிக்க போகிறேன்னும் போது கண்ணீர் விட்டு கதறுகிறான் கடவுளுடைய சமூகத்திலே. இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்றான், கதறி துடிக்கிறான் கடவுளுடைய ஜனங்களுக்காக. எத்தனையோ முறை அவனை கல்லறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த ஜனங்கள், எத்தனையோ முறை அவனை இழிவாக பேசுகிறார்கள் அவர்கள். எவ்வளவு பேசினாலும் அந்த ஜனங்களுக்காக கடவுளுடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு கதறி துடிக்கிறான் மோசே. ஏனென்றால் அவருடைய அன்பு அவனுடைய இதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. அவருடைய அன்பு அவனுடைய இதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறதுனாலே அவர் தன்னுடைய மக்களை எப்படியாய் நேசிக்கிறாரோ அதே மாதிரி மோசேயும் நேசிப்பவனாக இருக்கிறான். சிம்சோனுடைய இதயத்திலே தேவ அன்பு இல்லை, அந்த அன்பை அவன் வளர்த்து கொள்ளவில்லை. அந்த அன்பை அவன் வளர்த்து கொள்ளாததினாலே அவன் பெலிஸ்தியர் மீது ஒரு காதல் அவனுக்கு வருகிறது, கடவுளுடைய மனிதர்கள் மீது ஒரு வெறுப்பு வருகிறது. பாருங்க, அவனுடைய எத்தனை மூணு பேரு நம்ம வேதத்துல காண்கிறோம், மூணு பேரு அவனோடு தொடர்புடையவர்களா இருக்கிறார். மூணு பெண்கள் அவனுடைய வாழ்க்கையிலே, மூணு பேரும் இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது. அப்படி ஒரு ஆசை அவருக்கு, ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்கதான், அவர் அங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறார், அந்த பெண்களை தான் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். ஹி இஸ் வெரி கம்ஃபர்டபிள் வித் தம். என்ன காரணம்? பெலிஸ்திய பொக்கிஷங்களின் மீது ஆசை, பெலிஸ்திய அழகின் மீது ஒரு ஆசை, கடவுளுடைய ஜனங்கள் மீது ஒரு வெறுப்பு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? எகிப்தின் பொக்கிஷங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பங்கை வகிக்கிறதா? எப்பொழுதும் நம்முடைய எண்ணம் இந்த பொக்கிஷங்களை குறித்தே சுற்றி சுற்றி வருகிறதா, இல்லை கடவுளுடைய ஜனங்களை குறித்ததான ஒரு எண்ணம் நம்முடைய இதயத்துல எப்பொழுதும், நம்முடைய நினைவு கடவுளுடைய ஊழியங்களை குறித்தும் கடவுளுடைய ஜனங்களை குறித்தும் மகத்துவமான காரியங்களை குறித்தும் நம்முடைய இதயம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறதா? கொஞ்சம் யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கை சிம்சோன் மாதிரி இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கை மோசே மாதிரி இருக்கிறதா என்று கொஞ்சம் யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கை சிம்சோன் மாதிரி இருப்பின் எல்லா வீக்கெண்ட்ஸும் நாம வந்து பார்ட்டியிலும் கேளிக்கைகளிலும் நாம் கழிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சிம்சோனுடைய வாழ்க்கையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கடவுளை தொழுவதற்காக ஞாயிற்றுக்கிழமை காலையை தவிர்த்து விட்டு நாம பார்ட்டிகளுக்கு போக தலைப்படுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எகிப்தின் பொக்கிஷங்களை நாடி போகிறது என்றுதான் அர்த்தம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சற்றே யோசிப்போம். நம்முடைய ப்ரையாரிட்டிஸ் எப்படி இருக்கிறது?
நம்முடைய நேரம் எப்படி செலவு பண்ணப்படுகிறது, வேதத்திலே நாம் எவ்வளவு நேரம் செலவு பண்ணுகிறோம், வேதத்தை குறித்து பேசுவதிலே நாம் எவ்வளவு நேரம் செலவு பண்ணுகிறோம், கடவுளுடைய ஊழியத்தை குறித்து நம்முடைய வாஞ்சை பற்றி எரிகிறதா, இல்லை கடவுளை பின்தொடர்ந்தால் எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும், எனக்கு என்னை தேவன் நிச்சயமாய் பெரிதாய் உயர்த்துவார் என்ற ஒரு தவறான எண்ணத்தோடு கடவுளை நாம் பின்தொடர்கிறோமா, இல்லை கடவுள் மீது கொண்ட அளப்பரிய அன்பினாலே அவரை நாம் பின்தொடர தலைப்படுகிறோமா? நன்றாக யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். என்ன அற்புதமான ஒரு வசனம் பாருங்க, எகிப்தின் பாவ தோஷங்களை காட்டிலும் இனி வரும் பலன் மீது நோக்கமாயிருந்து, வரப்போகிற பலன் மீது நோக்கமாயிருந்து அவன் கிறிஸ்துவின் நிமித்தம் கடவுளுடைய பிள்ளைகளோடு துன்பம் அனுபவிப்பதை மிகுந்த சந்தோஷமாய் என்ன மோசே. இந்த பெலிஸ்திய பெண் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு திருமணம் செய்து கொள்ளுங்கள், எனக்கு இஸ்ரவேல் ஜனங்களிலே பொன் பார்க்க வேண்டாம் என்று தெளிவாக சொன்ன சிம்சோன். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தலை வணங்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய்மை துதிக்கிறேன் சுவாமி. பா, எங்களோடு பேசினதற்காக நன்றி. சிம்சோன் மாதிரி அல்ல சுவாமி, மோசே மாதிரி அப்பா, உம்முடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து மாதிரி சுவாமி, உம்மை நேசிக்க கூடிய அந்த கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும் சுவாமி. உம்மை நேசிக்க கூடிய கிருபைகள் நீர் தந்தால்தான் எங்களுக்கு கிடைக்கும் சுவாமி. உம்மை அன்பு செய்வதற்கு, உம்மீது அன்பு செலுத்துவதற்கு, உம்முடைய பிள்ளை மீது அன்பு செலுத்துவதற்கு, உம்முடைய ஊழியத்தின் மீது வாஞ்சை கொள்வதற்கு எங்களுடைய நேரத்தை ஆண்டவரே எகிப்தின் பொக்கிஷங்களுக்கு அல்ல பரலோகத்தின் பொக்கிஷங்களுக்கு கொடுப்பதற்கு, எகிப்தின் காரியங்களுக்கு அல்ல பரலோகத்திலே ஆண்டவரே இனி வரும் பலன் மீது நாங்கள் நோக்கமா இருப்பதற்கு, எங்களுக்கு பெலிஸ்தியர்களை ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட, எகிப்தை எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட எங்களுக்கு உதவி செய்தலும் சுவாமி. ஜீவனத்தின் பெருமை, கண்களின் பெருமை, இந்த மாதிரியான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய இதயத்தை கவர்ந்து போகாத வண்ணம் ஆண்டவரே எங்களுடைய இதயத்தை உங்களுடைய அன்பு சிறையாக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய இதயத்தை உங்களுடைய அன்பு ஆண்டவரே அந்த விலங்கு போட்டு பூட்டப்படட்டும் சுவாமி. உங்களுடைய அன்புதான் சுவாமி இந்த உலகத்திலே பெரிய விஷயம். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் கடந்து போகும் சுவாமி, பெரிய வீடுகள் கடந்து போகும், பெரிய சொத்துகள் கடந்து போகும், பணம் கடந்து போகும் சுவாமி. உங்களுடைய அன்பு மாறாதது சுவாமி, உங்களுடைய அன்பு ஒரு காலம் மாறாதது. அது எங்களுடைய இதயத்திலே ஊற்றும், அதை வளர்க்க கிருபை செய்யும். உம்மை நேசிக்கிற மக்களாய் இதோ என்னுடைய தாசன் என்று யோவை பார்த்து நீ சொன்னீரே, இதோ என் தாசன் என்று உம்முடைய குமாரனை பார்த்து சொன்னீரே, அதே போல எங்களை பார்த்து சொல்லத்தக்கதா எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும் சுவாமி, எங்களுடைய சிந்தை இருக்கட்டும், எல்லாவற்றையும் தூய்மை செய்ய, எல்லாவற்றையும் தூய்மை செய்ய. ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். பெரிய அதிசயங்களை அவருடைய வாழ்க்கையிலே நீர் நிகழ்த்தும். தேவைகள் இருந்தால் அதை சந்தியும் சுவாமி, நல்ல ஞானத்தையும் கிருபைகளையும் தந்தரும் சுவாமி. எந்த தேவைகளுக்காக அவர்கள் வந்திருக்கிறார்களோ அந்த தேவையை நீ சந்தியும் ஆண்டவரே. சாலமோனிலும் பெரியவர் அல்லவா நீர் சுவாமி? ஆண்டவரே மீனின் வாயிலே நாணயத்தை எடுக்க கிருபை செய்தவர் அல்லவா சுவாமி? ஆண்டவரே வெறுமையான நீரின் மீது வலையை போட சொல்லி வலைகள் கிழியத்தக்கதாய் மீன்களை எடுக்க பண்ணினர் அல்லவா சுவாமி? அதே போல ஆண்டவரே எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்கும்படியாய் பெரிய அற்புதங்களை செய்யும் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை தாங்க போனஸாக சுவாமி, எங்களுக்கு சக்சஸை தாருங்க, எங்களுக்கு கிருபிகளை தாங்க. உங்களுடைய பரிசுத்தம் எங்களுடைய இதயத்துல இருக்கட்டும். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்தலாம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே
ராஜா இந்த நாளை காண செய்த கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இப்பொழுது பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. நாங்கள் ஆண்டவரே தியானி ஒரு வசனத்தின் மூலமாகவும் நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். எந்த மாதிரியாக ஆண்டவரே எங்களுடைய இதயங்கள் மாற வேண்டுமோ, எந்த மாதிரியாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாய் நேராக இருக்க வேண்டுமோ, அதே மாதிரி நீர் எங்களுடைய இதயத்தை நீர் மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, உன்னுடைய இதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்னட்டு வேதத்துல போட்டிருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன் காவல் செய்ய வேண்டும் என்றால், காவல் செய்யப்பட்ட இதயத்திலிருந்துதான் ஜீவ ஊற்றுக்கள் எழும்ப முடியும். நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்முடைய இதயம் காத்து கொள்ளப்பட வேண்டும். மனசை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய இதயம் எப்படி போகிறது, நம்முடைய இதயம் போகும் பாதை என்ன, நம்முடைய இதயம் எதை வாஞ்சிக்கிறது என்று நாம் சரியாக கவனமாக பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இதயம் கடவுளை வாஞ்சிக்குமானால், கடவுளே நமக்கு வந்து வாழ்க்கையிலே குறிக்கோளாயிருப்பார். நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் அவராக இருக்கும். அவருக்கு பிரியமானவைகளையே நாம் யோசிப்போம். வேதத்துல போட்டிருக்குது, தாவீது கடவுளுக்கு ரொம்ப பிரியமாய், அவனுடைய இதயம் எப்பொழுதும் கடவுளுடைய இதயத்தை வாஞ்சித்தது. அதனாலதான் ஆண்டவர் அவனை பற்றி சொல்லும் போது தாசனாகி தாவீதின் நிமித்தம் அப்படின்னு சொல்றார், எனக்கு இதயத்திற்கு ஏற்றபடி நடந்தான் தாவீது என்று சொல்கிறார். கடவுளுடைய இதயத்திற்கு ஏற்றபடி நம்முடைய இதயம் செய்யுமாயின் நம்முடைய வாழ்க்கை நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும். இது கடவுளுக்கு இசைந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிம்சோனுடைய வாழ்க்கை அது சரியான ஒரு உதாரணம். கடவுளுக்கு இசையாத ஒரு வாழ்க்கை, கடவுளை வந்து ஒரு ஆப்ஜெக்டா, அதாவது நான் வந்து சிறுவனா இருக்கும் போது ஆலயத்தில் இப்படியாக எழுதி போட்டிருந்தார்கள், அதாவது போகும் வரும் மனிதர்கள் பார்க்கும்படியாக ஒரு அட்டவணையிலே அழகாக எழுதி இருப்பார்கள் சில வாசகங்கள். அதிலே நீங்கள் பொருட்களை பயன்படுத்தி மனிதர்களை நேசியுங்கள், பொருட்களை நேசித்து மனிதர்களை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு எழுதி போட்டது. ஆங்கிலத்தில் எழுதப்படும், யூஸ் things and love people, don't love things and use people. இந்த உலகத்தின் காரியங்களின் மேல் உள்ள ஆசையினால் ஆசை வைத்து மனிதர்களை அந்த காரியங்களை அடைவதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு இழிவான எண்ணம் நம்முடைய இதயத்திலே வரக்கூடாது. தங்கமெல்லாம் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றோம். ஏனென்றால் அந்த செல்வம் என்னிடத்தில் வர வேண்டும், என்னிடத்தில் நிலை கொண்டிருக்க வேண்டும். நான் அந்த செல்வத்தை நான் கண்ட்ரோல் பண்ணும் போது என்னால் மனிதர்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். யார்கிட்ட நிறைய பணம் இருக்குதோ அவர்கள் மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன் ரொம்ப பணக்காரன் ஆயிடுறாங்க? சரி, ஒரு நல்ல ஒரு டீசென்ட் பார்ட்டி இருந்தா போதாதா? ஏன் எத்தனையோ மில்லியனுக்கு மேல ஏன் வந்து அவ்வளவு மில்லியன்கள் வந்து அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? ஏனென்றால் நிறைய பணம் இருக்கும் போது நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய பணம் இருந்து நிறைய பேருக்கு பிரயோஜனமாய் இருக்க முடியும் என்பதை விட நிறைய பணம் இருந்து நிறைய பேரை ஆளுகை செய்ய முடியும் என்பதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. எங்கேயாவது நிறைய பணம் இருக்குது, அதனால நிறைய ஒர்க் பண்றேன், கடவுளுக்காக ஒரு நிறைய ஒர்க் பண்றேன்,
கடவுளுக்காக நம்ம ஏழை எளிய ஜனங்களுக்காய் என்னுடைய சொத்தையெல்லாம் கொடுக்கறேன் அப்படின்ட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. விளம்பரத்திற்காக கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பேஷன், கடவுள் மேல ஒரு ஆர்வத்தினால் கடவுளை சந்தோஷப்படுத்துவதற்காக எத்தனை பேர் தங்களுடைய செல்வங்களை அள்ளி கொடுக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி மனிதர்களை அதிகமாய் பார்த்ததில்லை. விளம்பரத்திற்காக அவர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள். இவ்வளோ பணம் சேர்த்துட்டாரு, ஆனா பாருங்க மகாபிரபு அவர் அந்த பணத்தை வந்து ஏழை எளியவர்களுக்காய் தானம் செய்கிறார் இப்படின்னு நிறைய பேர் சொல்வதற்காக தங்களுடைய பணத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு இறைப்பவர்கள் உண்டு. ஏனென்றால் அவர்களுக்கு தேவை அந்த பேரும் புகழும். அப்படி என்றால் பேரும் புகழுக்காக தர்ம செயலை அவர்கள் உபயோகப்படுத்த, அவ்வளவுதான். அவர்களுடைய இதயம் எதை நோக்கி போகிறது? அவர்களுடைய இதயம் பின்மைக்குரிய காரியங்களை நோக்கி போகிறது. அவர்களுடைய இதயம் மனிதர்களுக்கு பிரியமான காரியங்களை குறித்து போகிறது. அவருடைய இதயம் கடவுளுக்கு பிரியமா இது இருக்குமா என்று சிந்திக்க தவறிவிடுகிறது. இது நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்னிடத்தில் காணப்படுகிறதா என்பதை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிம்சோன் அவன் கடவுளுடைய காரியங்களை தன்னுடைய சுயநலத்திற்காக உபயோகப்படுத்தினான். He loved things. என்ன, எனக்கு ஒரு நல்ல பெலிஸ்திய பெண் எனக்கு மனைவியாக வர வேண்டும், பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக நான் ரொம்ப கௌரவமா நடக்கணும். எவ்வளவு பெரிய விருந்து செய்கிறான் பாரு, எவ்வளவு பெரிய பார்ட்டி, பார்ட்டி கல்ச்சர். நல்லவர்களா அவர்கள்? நல்லவர்களும் கிடையாது, எங்கேயோ மோசமான மனிதர்கள் அவர்கள். அவர்களெல்லாம் உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய விருந்து பண்ணி அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணி, இந்த பணம் அவன் செலவு பண்ற பணம் எல்லாம் யாரு வந்தது? அவன் பரிசம் போட்டு கல்யாணம் பண்றான், வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணல, பரிசம் போட்டு கல்யாணம் செய்யறான். அந்த பணம் எல்லாம் யாருடைய பணம்? பாவம், அவங்க அம்மா அப்பாவுடைய பணமா இருக்கும், இல்லனா வேற யாரையாவது அடிச்சு பிடிச்சு அவன் வாங்கின பணமா இருக்கும். அவன் பேர் புகழை விரும்பினான். யார் மத்தியிலே பேர் புகழை விரும்பினான் என்றால் பெலிஸ்தியர்கள் மத்தியிலே பேரும் புகழையும் விரும்பினான். அந்த பேரும் புகழும் தனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை சம்பாதித்து தரும் என்று நினைத்தான். நானும் மற்ற எல்லாரும் முன்னாடியும் இந்த பெலிஸ்திய தேசத்து மக்களுக்கு முன்பாக நான் ஒரு பிரபுவாய் நடமாடுவேன், இந்த அழகிய பெண்ணை திருமணம் செய்வேன், இந்த வீட்டிலே ஒரு மகா பிரபுவாக நான் இருப்பேன், பெலிஸ்திய பிரபுக்கள் என்னையும் ஒரு இஸ்ரவேல் பிரபு என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டான் சிம்சோ. ஆனால் அது அப்படி நடக்கவில்லை. பாருங்க, பொருட்களை நேசித்து கடவுளுடைய காரியங்களை அந்த நேசிக்கும் பொருட்களுக்காக பிரயோஜனப்படுகிறவர்கள் மிகவும் பரிதாபமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள். யாருமே நேசிக்கப்படாத ஒரு வாழ்க்கை. கடைசியில இஸ்ரவேல் ஜனங்களும் அவனோடு இல்லை, பெலிஸ்தியர்களும் அவனோடு இல்லை. நடுவானத்தில் தள்ளாடுகிறவன் போல தள்ளாடுகிறான், அவனுக்கென்று யாருமே இல்லை. தாய் தந்தையர்கள் கூட அவன் மேல ரொம்ப வெறுப்பும் கசப்பும் இருந்திருக்கும். அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்க. கடவுளிடத்திலே கொடுக்கிற காரியத்தை அவர் அழிக்க மாட்டார், அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் கடவுளுக்கு ஊழியம் செய்து என்னுடைய நேரத்தை எல்லாம் கொடுத்தால் ஐயோ நேரமெல்லாம் போயிடுச்சே, இந்த நேரத்தெல்லாம் நான் வேற எதுக்காவது நல்லா பிரயோஜனப்படுத்தி இருந்தா இன்னும் முன்னேறி இருப்பேனே அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேரு. ஐயோ பத்தில் ஒரு பங்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு பெரிய பணம், பத்தில் ஒரு பங்கெல்லாம் நான் வந்து சேர்த்து வச்சிருந்தா இந்நேரம் வந்து எவ்வளவு காசு என்னுடைய பேங்க்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிம்சோன் கடவுளுக்கென்று தனியாக தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது செய்தானா? இல்லை, எல்லாவற்றையும் தனக்காக செய்தான். தனக்கு தேவைப்படும் போது கடவுளுடைய அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்தான். இது எவ்வளவு பரிதாபமான ஒரு விஷயம் பாருங்க. தன்னுடைய சுயநலத்திற்காக கடவுளுடைய சக்திகளை வீணாய் உபயோகப்படுத்தின ஒரு மனிதன். இன்றைக்கும் கூட
சில மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படியோ வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை, எப்படியோ வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையை கடவுளுடைய காரியங்களை உபயோகப்படுத்தி அப்படி வாழ்ந்து காட்டுகிறார்கள். ரொம்ப பயங்கரமா, அதாவது மனிதர்களே இமேஜின் பண்ண முடியாத அளவிற்கு அவர்களுக்கு வந்து பயங்கரமான பகட்டு இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், இங்கே அமெரிக்க தேசத்துல இருக்கிற ஒரு பாஸ்டர், ஒரு பெரிய வெல்தி சர்ச்சுடைய பாஸ்டர் ஆமவர், அவர் விமானத்திலே பயணிக்கும் போது எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்ல தான் அவர் பயணிப்பாராம். அப்படியே அவர் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்லயே பயங்கர, அதுக்கு வந்து விலை ஜாஸ்தி, உங்க எல்லாருக்கும் தெரியும் டிக்கெட்டு, பக்கத்து சீட்டில் யாரும் உட்கார கூடாது என்று சொல்லி அந்த பக்கத்து சீட்டுக்கும் டிக்கெட்டை வாங்கி விடுவாராம். எவ்வளவு ஒரு பகட்டு பாருங்க, எவ்வளவு ஒரு ஆடம்பரம் பாருங்க. எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸே ரெண்டு பேர் உட்கார சீட்ல, அதுவே அவருக்கு கஷ்டமா இருக்குமா, பக்கத்து சீட்டே எம்டியாவே கொடுப்ப வரா, ஏன்னா அவருடைய கோட் அது மேல போடணும் என்று. எந்த மாதிரியான ஒரு பகட்டு பாருங்க, பகட்டு. சிம்சோனுடைய கண்களிலே அந்த பெலிஸ்திய தேசத்து பகட்டு உள்ள போயிடுச்சு. எல்லா மனிதருக்கும் நல்லா சந்தோஷமா வாழணும், ஒரு மனைவியோடு சந்தோஷமாய் வாழணும், தனக்கென்று ஒரு குடும்பம் இருக்க வேண்டும், தனக்கென்று ஒரு சமூகம் இருக்க வேண்டும், அந்த சமூகத்திலே தனக்கு ஒரு அந்தஸ்து இருக்க வேண்டும், தன் குடும்பத்திற்கு ஒரு அந்தஸ்து இருக்க வேண்டும், தன் மனைவி தன்னை நேசிக்க வேண்டும். ஆனால் எனக்கு பெலிஸ்திய தேசத்திலே எனக்கு அந்தஸ்து இருக்க வேண்டும், பெலிஸ்திய பெண் எனக்கு மனைவியா இருக்க வேண்டும், அவர்கள் மத்தியிலே எனக்கு ஒரு பெரிய நேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு தவறு. ஏன் தவறு? கடவுளுடைய காரியங்களுக்கு விரோதமா இருக்கிறவர்களிடத்துல எனக்கு எப்படி ரெகக்னிஷன் இருக்க முடியும்? லோத்து கூட அந்த மாதிரிதான் தப்பு கணக்கு போட்டு விட்டான். என்ன நினைச்சா, சோதோம் குமாராவிலே அது நடுவுல போய் ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டிலே அவன் குடியிருந்தான். அவன் என்ன நினைச்சான், இவர்கள் மத்தியிலே எனக்கு ஒரு பெரிய பிரபு, நான் வந்து ரொம்ப பெரிய ஆளு, நிறைய காசு வச்சான், இந்த காசுனால சோதோம் குமாராவில எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும் என்று நினைக்கிறான். சோதோம் குமாராவில அவனுக்கு அந்தஸ்து இருக்கிறதா? இல்ல, அவனை ரொம்ப கேவலமா நடத்துகிறார்கள். சொல்றாங்க, பரதேசியாய் வந்திருக்கிறான், ஊரை விட்டு ஊர் வந்திருக்கிறான், இவனா எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க ஒரு சண்டையில. எவ்வளவு பரிதாபம் பாருங்க, நாலு பேர் முன்னாடி அவமானப்படுத்துகிறார்கள். அவனுக்கு மரியாதையும் இல்ல, அந்தஸ்தும் இல்ல. சிம்சோனுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நடக்குது. பாருங்க, உலகத்தை நோக்கி கடவுளுடைய பிள்ளைகள் படையெடுத்து போகும்போது உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இது நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது? ஏன் வந்து லோத்தை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளல? அவனுக்கு ரொம்ப ஆசை அவங்க மத்தியில அவங்களோட கலந்துக்கணும், அவங்களோட நல்லா ஒன்னா பழகணும். அவங்க கிட்டதான் தன்னுடைய ரெண்டு பெண்களுக்கும் அவன் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கான். அவங்க அந்த ஊரு ரெண்டு வாலிபர்களை அவன் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு என்கேஜ்மெண்ட் வேற அவர் நடத்தி வச்சுக்கிறார். சம்பந்தி ஆயிட்டாரு, சோதோம் குமாராவிற்கு சம்பந்தி ஆயிட்டாரு. இவ்வளவு இருந்தும் ஏன் லோத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க? ஏன் சிம்சோனை பெலிஸ்தியர்கள் தங்களில் ஒருவன் என்று ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க? இப்ப ரெண்டு பேருமே ரிலக்டன்ட் பிலீவர், ரொம்ப சந்தோஷமாய் கடவுளுடைய காரியத்திலே இசைந்து சந்தோஷமாய் கடவுளுடைய காரியத்திலே இணைந்து இருப்பவர்கள் அல்ல. லோத்து கொஞ்சம் பரவாயில்ல, சிம்சோனோடு கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு மோசம் அல்ல, அவன் கொஞ்சம் பரவாயில்லன்னு வேதத்துல போட்டிருக்கு, நான் சொல்லல. ஏனென்றால் சோதோம் குமாராவுடைய மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் காணும் போது மனதிலே தினந்தோறும் வாதிக்கப்பட்டான்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? வாதிக்கப்பட்டான்னு போட்டிருக்கு. அவருடைய பாவங்களை பார்த்து பார்த்து
லோத்து கண்ணீரோடு இருந்தான் என்று போட்டிருக்கிறது. ஆனால் சிம்சோனை பார்க்கும்போது அந்த அளவிற்கு கூட அவனுக்கு இல்லை. அவன் வந்து பெலிஸ்தியர்கள் என்னெல்லாம் பாவம் பண்றாங்களோ அதையும் இவனும் பண்றான். அவனுக்கும் ஒரு சாதாரண பெலிஸ்திய பிரபுவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம், என்ன வித்தியாசம், இவன் நினைச்சிட்டு இருக்கான் தான் வந்து ஒரே கடவுளை வணங்குவதாக. பெலிஸ்தியர்களுக்கு பல தெய்வங்கள் இருந்தார்கள். சிம்சோன் நினைச்சிட்டு இருக்கான் நான் ஒரு கடவுளை வர்ஷிப் பண்ணுகிறேன். கடவுளை அதிகமாய் வர்ஷிப் பண்றவங்க பரிசுத்தத்திலே தவறமாட்டார்கள். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை என்பது என்ன காட்டுகிறது என்றால், அவனுக்கு வர்ஷிப்பிங் ஸ்பிரிட் இல்லை. அவன் தனக்குள்ளாக இருக்கிற கடவுளை ரெகக்னைஸ் பண்றது கிடையாது, தனக்குள்ளா இருக்கும் அவரோடு பேசுவது கிடையாது, தனக்குள்ளாய் வாழும் அவரோடு உறவாடுவது கிடையாது. அதனாலதான் அவர் போய்விட்டதை அவன் அறியாதிருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். டெய்லி நம்ம வீட்டுல ஒருத்தரோட பேசிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்க, நல்லா பேசுறோம், டெய்லி அரை மணி நேரம் நல்லா முகம் பார்த்து பேசுகிறோம், திடீர்னு அவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, வர்றதுல எங்கேயோ போயிட்டாங்க இல்ல வேறு ஊருக்கு போயிட்டேன்னா நம்முடைய மனசு அவர்களை தேடும் இல்லையா. நல்லா தெரியும் அவங்க இல்லைன்னு, நல்லா தெரியும் நம்ம. ஆனா நம்ம ஒரே வீட்டுல இருந்து பேசாம இருந்தோம்னு வச்சுக்கிடுங்க, கண்டுக்காம இருந்தோம்னு வச்சுங்க, அவங்க யாரோ நான் யாரோ, ஏதோ இந்த வீட்டுக்கு சாப்பிடுறதுக்காக வரேன், தூங்குறதுக்காக வர, அந்த மாதிரியான வாழ்க்கை இருந்ததுன்னா அதுல ஒருவர் கொஞ்ச நாட்டுக்கு வேற இடத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கீங்க, வேறு நாட்டிற்கு ஒரு ஏதோ விசிட்டுக்காக போயிட்டாரு, போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு திரும்பி வருகிறார் என்றால் அவர் போனதும் தெரியாது, அவர் வந்ததும் தெரியாது, அதுக்கு வித்தியாசமே தெரியாது. ஏன் வித்தியாசம் தெரியாது என்றால், கூடவே இருக்கிறார் ஆனால் உறவு இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. கடவுள் சிம்சோனோடு கூட இருக்கிறார் என்று வேதத்திலே போட்டிருக்கு, ஆனால் கடவுள் தன்னை விட்டு அகன்று விட்டார் என்பதை அவன் அறியாது இருந்தான். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்க. அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை என்றார், அவர்களுக்கு எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. கடவுள் தன்னை விட்டு அகன்று போனார் என்பதை அவன் அறியாதிருந்தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதற்காக கடவுளை வந்து அவன் வந்து இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணான் பாருங்க. மனிதர்களையா அவன் ஒழுங்கா நேசித்தானா, அதுவும் நேசித்த மாதிரி தெரியல. தன்னை நேசித்தான், தன்னுடைய பிளஷர், தன்னுடைய நேமு, தன்னுடைய தாம்பீகம், இதையெல்லாம் அவன் நினைத்தான், கடவுளை நினைக்க மறந்து விட்டான். அவனுடைய இதயத்திலே கடவுளுக்கு ஒரு இடமே இல்லாமல் போயிருந்தது. கடவுளுக்கு இதயத்தில் இடம் கொடுக்க மறுப்பவர்கள் மனிதர்களுக்கும் இடம் கொடுக்க மாட்டார்கள். அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான், அவர்களை துச்சமாய் நடத்துகிறான். ஒரு மனைவியினுடைய இதயத்தை அவனால் கவர்ந்து கொள்ள முடியவில்லை. எப்படி சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்த்து விட்டு அப்பா எவ்வளவு சகத்துவமான மனிதன் இவன் அப்படின்னு சொல்லி வியந்து சிம்சோனுடைய கடவுளை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும். நகோமி பாருங்க, நகோமியுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அவளுடைய அவ வீட்டுக்காரரு ரெண்டு பிள்ளைங்களோட அவ வந்து வேறு தேசத்திற்கு பஞ்சத்திற்காக போகிறார், ஹஸ்பண்ட் இறந்துடுறார், ரெண்டு பிள்ளைகளும் இறந்துடுறாங்க, மருமக்கள் மட்டும் விதவையா இருக்கிறார்கள். அப்ப வந்து அவளிடத்துல என்ன இருக்கு பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. இந்த ரெண்டு மருமக்களுக்கும் கொடுப்பதற்கு அவள் கையில ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ரூத் எப்படி சொல்றா பாத்தீங்களா, நீ போகுமிடமெல்லாம் நானும் வருவேன், உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் அப்படின்னு என்ன அழகா சொல்றாரு. வா, பேசின வார்த்தைகள்லயே அழகான வார்த்தைகள் அது. ஒன்றுமே இல்லை அவளிடத்துல, அவளே தன்னை சொல்லிக்கிறா, என்னை வந்து மாறான்னு கூப்பிடுங்க அப்படின்றா. என்னுடைய வாழ்க்கையே கசந்து நான் தொட்டதெல்லாம் தோல்வியாய் முடிகிறது, கடவுளுடைய கரம் எனக்கு விரோதமாய் இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்ற நகோமி
அந்த நகோமியுடைய வாழ்க்கையை பார்த்து ரூத்து ஒரு பிலீவர் ஆயிடுச்சு. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த கஷ்டத்திலையும் நகோமிக்கு கடவுளை வர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு இதயம் இருந்தது. இந்த வர்ஷிப் பண்ணக்கூடிய இதயம் என்பதுல நான் கொஞ்சம் தெளிவா இருக்க வேண்டும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க வர்ஷிப்னா ஸ்தோத்திரம் 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 அந்த மாதிரி மெக்கானிக்கலா நிறைய பேர் சொல்றாங்க. நான் வர்ஷிப்ன்றது அவர்களுடைய வாழ்க்கையின் ஆட்டிடியூட், வாழ்க்கையின் நோக்கம் என்ன. மெக்கானிக்கலா ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன்னு சும்மா சொல்லிட்டு எல்லா வாழ்க்கையில ஃபுல்லா செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ் இருந்தா அவர்கள் கடவுளை வர்ஷிப் பண்றது கிடையாது. அவங்க சும்மா சொல்றாங்க, அவங்களுடைய வாய் என்னமோ சொல்லுது, அவங்க இதயம் எங்கேயோ இருக்குது. கடவுளை வந்து வெறும் வார்த்தைகளினால நம்ம ப்ளீஸ் பண்ணவே முடியாது. நம்முடைய ஆட்டிடியூட அவர் பார்க்கிறார், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை பார்க்கிறார், நாம் சரியா எல்லாவற்றையும் செய்கிறோமா என்று பார்க்கிறார், நம்முடைய இதயம் நேராக இருக்கிறதா என்று பார்க்கிறார். நேராய் நம்முடைய இதயம் இருக்குமானால் அவர் நம்மிடத்தில் பிரியமாயிருப்பார். அப்போ நேராக்குவது யார்? அவர் தான் நேராக்கணும். அது அவர்கிட்ட போய் கேட்கணும் இல்லையா? எத்தனை பேர் கேட்கிறோம் அந்த மாதிரி? ஏன் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சிம்சோன் வந்து இந்த மாதிரி எல்லாம் தவறு பண்ணும் போது கடவுள் வந்து ஒண்ணுமே சொல்லலையே ஏன் அப்படின்னு கேட்பாங்க. ஏன் வந்து கடவுள் வந்து அவனை அடிச்சிருக்கலாமே, அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேதத்துல அந்த மாதிரி நிறைய காரியங்கள் காணப்படுகிறது. அதாவது கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஃப்ரீவில் அப்படின்னு கொடுக்கிறார். இந்த ஃப்ரீவில் அவனுடைய வாழ்க்கையின் காரியங்களை அவன் நடத்தி கொள்வதற்கு கடவுள் கொடுக்கும் சுதந்திரம். கடவுள் இந்த சுதந்திரத்தை ரெஸ்பெக்ட் பண்றார். அவர் அந்த சுதந்திரத்தின் மனிதனுக்கு அவர் கொடுத்த அந்த சுதந்திரத்தின் மேல் மரியாதை வைத்திருக்கிறார். அவர் மரியாதை வைத்திருக்கிறதுனாலே அந்த சுதந்திரத்தை அவர் கெடுக்க நினைப்பதில்லை, அந்த சுதந்திரத்தை அழிக்க நினைப்பதில்லை. நசிரேய விரதத்தில் இருக்கும் சிம்சோனுக்கும் பாவம் செய்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது. செய்யணும்னா செய்யலாம், ஆனா அவன் செய்யறான். கடவுளுக்கு பரிசுத்தமாய் தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் கூட எப்ப வேணா பாவம் செய்யணும்னா செய்யலாம். உடனே கடவுள் வந்து ஒரு பெரிய வாதையை அனுப்பி ஒரு துப்பாக்கி வெடிச்சு அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. பாவம் செய்வது அவர்களுடைய சாய்ஸ், அவங்க ஃப்ரீவில், அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய பலாபலன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள், அது வேற விஷயம். ஆனால் பாவம் செய்பவர்களை எல்லாம் கைய பிடிச்சி கடவுள் வந்து கண்டிப்பார் என்றதெல்லாம் வேதத்துல நான் எங்கும் பார்த்ததில்லை. பாவம் செய்யும் போது சொல்லி பார்த்திருப்பார், ரெண்டு முறை மூணு முறை தன்னுடைய தீர்க்க தரிசிகளை வைத்து சொல்லியிருப்பாரு. கேட்கலன்னா அவ்வளவுதான், மனதை சிம்சோன் காத்து கொள்ளவே இல்லை. பொருட்களை அவன் நேசித்தான், கடவுளை அதற்காக பிரயோஜனப்படுத்த வேண்டும். அதாவது சிம்சோனின் ஜெபம் நிறைய இருக்குது வேதத்துல. சிம்சோன் ஜெபித்தான் அப்படின்லாம் வருது, கடவுள் அதுக்கு பதில் கொடுத்தாருன்னு வருது, அது வேற விஷயம். அந்த ஒவ்வொரு ஜெபத்திலையும் அவனுடைய ஆட்டிடியூட் பாருங்க. ஒவ்வொரு ஜெபத்திலையும் என்ன இருக்கணும்னா, ஆண்டவரே நான் சின் பண்ணணும், ஆண்டவரே நான் பழி வாங்கணும். எதுக்காக பழி வாங்கணும், என்னப்பா பழி வாங்கணும்? ஆண்டவரே என்னுடைய ஜனங்களை எல்லாம் இவர்கள் ரொம்ப ஒடுக்குறாங்க, என்னுடைய ஜனங்களை எல்லாம் டிஸ்ட்ராய் பண்றாங்க, அதனால நான் இவர்களை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லலாம. கடைசியா சாகும் போது அவனுடைய முடியெல்லாம் மறுபடியுமாய் முளைக்க தொடங்கி விட்டது. முடியிலதான் கடவுள் இருந்தார் இல்ல, இந்த இல்ல, அவன் அந்த மாதிரி நினைக்கிறான். இந்த முடி திரும்ப வளர்ந்தாதான் கடவுள் என்னக்குள்ள வருவாருன்னு அவன் நினைக்கிறான். அவனுடைய விசுவாசத்தின்படி அவனுக்கு நடக்குது, அவ்வளவுதான். அப்ப கூட கடைசியாக எல்லாரையும் பழி வாங்க வேண்டும் என்று அவனுக்குள் ஒரு நினைவு வருகிறது. அந்த பழி வாங்குவதற்காக கடவுளை நோக்கி ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி. எதற்காக பழி வாங்குகிறான் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனுடைய ஜபத்தை யாராவது ஒருவர் வாசிங்க, கடைசியா சிம்சோன் செய்கிற ஜபத்தை யாராவது ஒருவர் வாசிங்க.
நியாயாதிபதிகள் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகி ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரு தீர்வையாய் பெலிஸ்தர்களை பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்திருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சேராவுக்கும் எத்தாகுவலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். அதாவது சிம்சோன் எதற்காக பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான்? இரண்டு கண்களுக்காக. ஆமா, என்னென்னமோ அவங்க, அதாவது கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்று தாவீது நினைக்கிறான். கோலியாத் கிட்ட போயிட்டான். தாவீதை ரொம்ப இழிவாய் கோலியாத் பேசுறான். தாவீது இப்ப பின்னாடி திரும்பி எல்லாம் ஓடி வர முடியாது. அப்போ கோலியாத்திற்கும் தாவீதிற்கும் சண்டை வரப்போகுது. சின்ன பையன் செய்தோட போய் நிக்கிறார். அவர் நிக்கும் போது என்ன சொல்றான் பாருங்க, என்ன சொல்லிட்டு போறானா, நீ கடவுளை நிந்தித்தாய் அதனால அப்படின்னு சொல்ற, நீ என்னை நிந்தித்தாய் அப்படின்னு சொல்ல. இன்ஃபேக்ட் அவன் வந்து தாவீதை ரொம்ப கேவலமாய் பேசுகிறான் கோலியாத். அதற்காக நான் உன்னை வீழ்த்த போவதில்லை, நீ கடவுளை நிந்தித்தாய் அதற்காக நான் உன்னை வெற்றி கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்றான். ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் பாருங்க, கடைசியில சிறைச்சாலையில மாவரைச்சு எவ்வளவோ அவமானம் படுத்தினாலும் அந்த இதயம் மாறவே இல்லை பாருங்க. கெட்டு போன இதயம் அப்படியேதான் இருக்கு. அதனாலதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனச பாத்துக்கணும். நம்ம மனசு நல்ல மனசா இருக்கணும். மற்றவர்களுக்காய் கஷ்டப்படுற ஒரு மனசா இருக்கணும். மற்றவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ண கூடிய ஒரு இதயமா இருக்க வேண்டும். என் கண்ணை எடுத்துட்டாங்க. என்ன கண்ணு இது? இந்த கண்கள் தான் பெலிஸ்திய தேசத்திற்கு அவனை அழைத்து வந்தது. இந்த கண்கள் தான் அவனை அடிமை ஆக்கினது இல்லையா? ஒருவேளை அந்த கண்கள் அவனுக்கு எடுக்காமல் இருந்திருந்தால் அவன் திருந்தி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு 25% இப்ப திருந்தி இருக்கான். அது கூட திருந்தி இருப்பானோ இல்லையோ, ஏன்னா ஒவ்வொரு உடனே இந்த கண்கள் தான் அவனை சிறைப்படுத்தினது இல்லையா? அவனுடைய கண்களே அவனை சிறைப்படுத்துது. பாரு, கண்கள் நேராக பார்க்க வேண்டும். கண்கள் கண்ணாமின்னான்னு பார்க்க ஆரம்பிச்சா அந்த கண்கள் நம்மை சிறையாக்கி விடும். நாம் சிறையாக்கி போவோம். சிம்சோனை சிறையாக்கினது என்ன? அவனுடைய கண்கள். அவனுக்கு அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வேதனை. என்ன வேதனை? என் கண்களை பிடுங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை. அதற்காக நான் இவர்களை பழிவாங்க வேண்டும். கண்களை இழந்தேன், என் வாழ்க்கையே போய்விட்டது, அதற்காக நான் இவர்களை பழிவாங்க வேண்டும். முழுக்க பர்சனல் அஜெண்டா தான். சில சமயம் இந்த உலக மக்கள் இந்த மாதிரி ஆட்களை விட உத்தமமா இருக்கிறாங்க. எத்தனையோ வருஷம் சூரியனை கூட பார்க்காமல் சிறைச்சாலையிலே வாடினான் நெல்சன் மண்டேலா. அவன் கடவுளை அறியாதவன். இன்றைக்கு வரைக்கும் அவன் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா ஒரு நாள் கூட, நான் வந்து இவ்வளவு வருஷங்கள், இத்தனை ஆண்டுகள் நான் வந்து இந்த மாதிரி சிறைச்சாலையிலே என்னை வச்சுட்டாங்க, அதற்காக இந்த வெள்ளையர்களை பழிவாங்க வேண்டும் அப்படின்னு அவன் பேசவே இல்லை. அவன் என்ன சொல்றான்னா, என்னுடைய ஜனங்கள் அடிமையாய் இருக்கிறார், அடிமையாய் இருக்கிற என்னுடைய ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் என்று அவன் விரும்பினான். நான் சொல்வதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த உலக மக்கள் கூட சில சமயத்திலே
தங்களுடைய சுயநலத்தை அடக்கி பொதுநலத்தை முன்வைக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆனா கடவுளுடைய பெயரை தரிக்கப்பட்ட சிம்சோன் மாதிரி ஆட்கள் பாருங்க, அவர்கள் தன்னலத்தை முன்னிறுத்தி பொதுநலத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்க. இந்த பகுத்தறியும் மனசு நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது. இந்த மாதிரி பண்றாங்க இவங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. ஏன் இதெல்லாம் யாரும் தட்டி கிழக்கமாக்குறாங்கன்னா, எல்லாரும் கரைபட்டு போய் விடுகிறார்கள், எல்லார் மனதும் கெட்டு போயிருக்கிறது. சிம்சோனுடைய ஜபம் ஒரு தவறான ஜபம். அது என்னுடைய கண்களை பிடுங்கி விட்டார்கள். உன்னுடைய கண்களை ஏன் பிடுங்கி விட்டார்கள்? நீ வந்து அவங்க ஊர்ல போய் டெரரிசம் பண்ண, அதனால பிடுங்கி விட்டார்கள். நீ உன்னுடைய ஜனங்களுக்காக கிதியோன் மாதிரி சண்டை போடல, தனியா போய் உன்னுடைய பர்சனல் இஷ்யூக்காக அவங்களுக்கு டெரரிஸ்ட் மாதிரி இருந்த நீ, அதனால அவர்கள் உன் கண்களை பிடுங்கி விட்டார்கள். நீ இப்ப கடவுளை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே கடவுளே எனக்கு பலன் தாங்க, என் கண்களை பிடுங்கியவர்களை நான் பழி வாங்க வேண்டும். அந்த ஜபம் கடவுளுக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனாலும் அவன் கேட்ட உடனே கடவுள் மனதுருகி அவனுக்கு தன்னுடைய வல்லமையை மறுபடியும் அளிப்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரே ஒரு பிரின்சிபல் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, கடவுள் நம்மேல நம்ம கூட நம்ம மூலமா வேலை செய்கிறார். அப்படினால நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரயோஜனமாய் கடவுளுக்கு பிரியமா இருக்கிறது என்று அர்த்தமே கிடையாது. நிறைய பேர் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் நிறைய ஊழியம் செய்யறேன், நிறைய பைபிள் ஸ்டடி செய்யறேன், நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கேன், நிறைய காசு கடவுளுடைய ஊழியத்திற்கு கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாய் நிச்சயமாய் 99.99% கடவுளுக்கு பிரியமா என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று தப்பு கணக்கு போட்டு விடுகிறார்கள். அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உறவை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி வைக்கும். ஒரு பெரிய பெரிய சமுதாயத்திலே அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி, அவருடைய மகன் ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கான். தப்பு பண்ணிட்டு இருக்கான்றதுனால அவர் வந்து தன்னுடைய பிள்ளைய வெறுக்க மாட்டார். அது ரொம்ப கடினம். அவன் தவறு செய்கிறான் என்பதனால வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்படி சொல்றவங்க இருக்காங்க. ஆனா அது ரொம்ப கடினமான ஒரு டிசிஷன். கடவுளும் ஒருவேளை சிம்சோனை அப்படித்தான் பொறுத்து கொண்டிருந்தார் போல இருக்கிறது. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட சிம்சோன் இவ்வளவாய் அட்டூழியம் பண்றான், இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கிறான், இவ்வளவு தன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதனையோடு அவனுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விசுவாசம் இருக்கும் போதெல்லாம் செயல்படுகிறார். நமக்கு மலைகளை பேர்க்கக்கூடிய விசுவாசம் இருந்தும் கடவுள் நம்மோடு பிரியமா இருக்கிறார் என்று அர்த்தமே இல்லை. நான் வந்து இம்பாசிபிலிட்டிஸ் எல்லாம் செய்யறேன், நான் பெரிய ஊழியங்களை நடத்துகிறேன், என்னை மலைகளை பெயர்க்கும் அளவிற்கு விசுவாசம் எனக்கு இருக்கிறது அப்படின்றதுனால அவர் கடவுளுக்கு முன்பாய் பிரியமா இருக்கிறார் என்று அர்த்தமே இல்லை. நன்றாக கவனியுங்க. விசுவாசம் இருக்கிறதுனால கடவுளுக்கு பிரியமா இருக்கிறார்னு அர்த்தம் கிடையாது. கடவுளுக்கு நிறைய செய்யறாருன்னுட்டு, அதாவது நிறைய பணத்தெல்லாம் எடுத்து கொடுக்கிறாரு அப்படின்றதுனால கடவுளுக்கு பிரியமா இருக்கு. அப்ப எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அவங்க கடவுளுக்கு பிரியமா இருக்கிறாங்களா இல்லையான்னுட்டு? கேதத்துல போட்டிருக்கு, இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில கம்யூனியன், அதாவது கடவுளோடு பேசும் ஒரு தன்மை இருக்கும், கடவுளோடு சஞ்சரிக்கும் ஒரு தன்மை இருக்கும், கடவுளோடு உலாவும் ஒரு அனுபவம் இருக்கும். அப்ப அவர் போனால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, என்னோடு வாக்கிங் வருகிற தேவன், என்னோடு டெய்லி காலையில பேசுகிற தேவன், என்னுடைய பிரச்சனைகள்லாம் வரும்போது யாரோ என்னை இன்சல்ட் பண்ணா உடனே அவருடைய வார்த்தைகள் எனக்கு வரும், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன்னை என் நீதியின் வழக்கரத்தினால் தாங்குவேன்னு அப்படி பொழிஞ்சு பொழிஞ்சு வசனங்கள் வரும். அவர் தன்னோடு பேசுகிறார் என்று வசனங்களை வாசிக்கிற அந்த மனிதனுக்கு தெரியும். இப்படிப்பட்ட உறவு அற்று போய்விட்டால் அந்த மனுஷனுக்கு கட்டாயம் தெரியும், கடவுள் தன்னை விட்டு விலகி போய்விட்டார் என்று. சிம்சோனுக்கு அந்த அனுபவம் இல்லாததினாலே அவன் கடவுள் தன்னை விட்டு போய்விட்டதை அறியாமல் இருக்கிறான்.
கடவுள் எத்தனையோ முறை தான் கூப்பிடும் போது தன் மீது இறங்குகின்ற தேவன், இறங்குகின்ற தேவனை உறையும் தேவனாய் மாற்றிவிடக் கூடாமல் இருந்தது அவனுடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் பொருட்களை நேசித்து மனிதர்களை உபயோகப்படுத்துகிறோமா? பொருட்களை நேசித்து கடவுளை உபயோகப்படுத்துகிறோமா? கடவுளை நேசித்து பொருட்களை உபயோகப்படுத்துகிறோமா? நன்றாக நாம் யோசித்து பார்த்தது, பொருட்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள். அதற்கும் உரியவர் அவர்தான், தங்கமும் வெள்ளியும் என்னுடையது அப்படின்னு சொல்றார். என்னுடைய பணம் அதெல்லாம் அப்படின்றார். நாம் சேர்த்த திரளான சொத்தும் அவருடையதுதான், என்னுடைய பணமெல்லாம் அவருடையதுதான். புதுசா ஒண்ணு நான் எதுவுமே செய்யல. சிம்சோன் அந்த மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பு சிம்சோனுடைய வாழ்க்கையில இருக்கிறதா, இருந்ததா? நன்றாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சிம்சோனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தல் நலம். நம்முடைய வாழ்க்கையிலே சுயநலம் நிறைந்ததா இருக்கிறதா? மற்றவர்களை மேனிபுலே பண்றோமா? நம்மளுடைய காரியங்களை நடத்தி கொள்வதற்காக அவர்களை நம்முடைய இஷ்டத்திற்கு வணைந்து கொள்கிறோமா? நன்றாக யோசித்து பாருங்க. நாம் அப்படி செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால் சிம்சோன் போகும் பாதைக்கும் அதிக தூரம் இல்லை. ஜெபிக்கலாமா? எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த நாளுக்காக சுதிக்கிறோம். இது எங்களோடு பேசுகின்றதற்காய் தொடர்ந்து உங்கள் சமூகத்தை நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை கூட இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்க நல்ல கிடையாது. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, என்றே உரை என்னை ஏங்கி அழைத்து எப்படி நான் மறப்பேன், என்றே உரை என்னை ஏங்கி அழைத்து எப்படி நான் மறப்பேன். அழைத்தீரே மானே தேவி அழைத்தீரே.